உலகெங்கும் பரவி வாழ்கிற அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தீர்வுகள் பகுதியிலே நல்ல பல விஷயங்களை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நல் வரவேற்பிற்கு நன்றி. அறிவியல் உலகம் மக்களுடைய மேம்பாட்டிற்காக எவ்வளவோ பங்களிப்புகளை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கின்றன. இந்த வரவுகளும் தரவுகளும் நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவோ மேம்படுத்தி இருக்கின்றன. இப்படிப்பட்ட நவீன கண்டுபிடிப்புகளில் கண்ணாடி ஒளியிழை என்று சொல்லப்படுகிற ஃபைபர் ஆப்டிக்ஸ் என்பது மிக முக்கியமான கண்டுபிடிப்பாக சொல்லுகிறார்கள். எந்த வகையில் என்றால், இந்த ஒளியிழைகள் எவ்வளவெல்லாம் மருத்துவ உலகிலே பயன்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது நமக்கு தெரிய நேர்ந்தால், ஆகா அது எப்படிப்பட்ட அற்புதமான விஷயம் என்பது நமக்கு தெரிய வரும். இப்படிப்பட்ட இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் என்பதை கண்டுபிடித்தவர் ஒரு அமெரிக்கரா, ஒரு சீனரா, ஒரு ஜப்பானியரா, ஒரு ஐரோப்பியரா, ஜெர்மானியரா என்றால் அத்தனைக்கும் இல்லை என்பதுதான் ஒரே விடை. இதை கண்டுபிடித்தவர் ஒரு இந்தியர் என்பதை நீங்கள் அறிய நேர்ந்தால் உங்களுடைய வியப்பு எவ்வளவு மேலிடும் என்று என்னால் கணிக்க முடியவில்லை. இந்தியரான நாரிந்தர் சிங் கப்பானி என்கிறவர்தான் இந்த அற்புதமான கண்டுபிடிப்பை நமக்கு தந்திருக்கிறார். உலகமே இவரை ஒளி இழையின் தந்தை என்று தலைமையில் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறது. இவர் மேலும் மேலும் இந்த துறையிலே தந்திருக்கிற அற்புதமான பங்களிப்பு இருக்கிறதே, என்ன என்ன வியப்பாக இருக்கிறது. எப்பேற்பட்ட ஒரு விஞ்ஞானியை நம்முடைய நாடு பெற்றிருக்கிறது என்று பெருமைப்படும்படியாக இருக்கிறது. ஃபைபர் ஆப்டிக்ஸ் என்பது எதற்கு பயன்படுவது? முதலாவதாக, அதிவேக தகவல் தொடர்புக்கு இது மிகவும் பயன்படுகிறது. அதைவிட இந்த கண்ணாடி ஒளி இழை இருக்கிறதே, எண்டாஸ்கோப்பி என்று சொல்லுகிறோமே, மாய் வழியாக நுழைத்து உள்ளே வயிறை எல்லாம் ஆராய்கிற அந்த கருவி இருக்கிறதே, அந்த கருவிக்கு இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் என்கிற ஒரு தத்துவம் என்பது மிக பயன்பாடாக இருக்கிறது என்பதை மருத்துவ உலகம் அண்ணாந்து வியந்து நோக்குகிறது. இயற்பியல் விஞ்ஞானியான நரேந்தர் சிங் அடிப்படையிலே ஒரு கண்டுபிடிப்பாளராக இருந்தாலும் கூட நல்ல கல்வியாளராக இருக்கிறார், சிறந்த எழுத்தாளராக இருக்கிறார், இன்றைக்கு மாபெரும் தொழிலதிபராக கூட இருக்கிறார். விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகளாகவே இருந்து விடுவார்கள், ஆனால் இவர் அதை தன்னுடைய கண்டுபிடிப்புகளை வைத்து ஒரு பெரிய தொழிலதிபராகவும் ஆகியிருக்கிறார் என்பது ஒரு யதார்த்தவாதி என்பதாக இவருக்குள்ளே ஒரு உண்மை ஒளிந்து கிடக்கிறது. உடலுக்குள் செலுத்தி இந்த எண்டாஸ்கோபி போன்ற மருத்துவ உபகரணம் உருவாகுவதற்கு இவர்தான் முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார். அதன் பிறகு லேசர் அறுவை சிகிச்சை என்று சொல்லுகிறோமே, ஒளியை குவித்து அதன் மூலமாக சிகிச்சைகளை மேற்கொள்கிற அந்த லேசர் மிக துல்லியமாக, ஒரு மகா புள்ளியிலே கூட அதை குவித்துவிடக்கூடிய ஆற்றல் கொண்ட அந்த லேசர் சிகிச்சையை கூட இவர் இதற்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சூரிய ஆற்றலை நாம் இன்னும் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்று கண்டுபிடித்து சொன்னவராகவும் இந்த நரேந்தர் சிங் இருக்கிறார். இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல 120 கண்டுபிடிப்புகளை இவர் உருவாக்கி, அந்த 120 கண்டுபிடிப்புகளுக்கும் அறிவுசார் சொத்துரிமைகளை தம்முடைய பெயராலே காப்புரிமை பெற்ற சிறப்பும் இவருக்கு இருக்கிறது. எத்தகைய விஞ்ஞானியாக இவர் இருக்க முடியும்? எத்தனை விஞ்ஞானிகளுக்கு இப்படி 120 வகையான கண்டுபிடிப்புகளுக்கான காப்புரிமை இருக்க முடியும்? பஞ்சாபிலே மோகா என்று ஒரு இடம் இருக்கிறது. அதிலே 1926 இவர் பிறந்தார். இவ்வளவு வயதிலே மூத்தவர் பாருங்கள், கிட்டத்தட்ட அவருக்கு இன்றைக்கு 90 வயது ஆகிறது. ஆனாலும் இன்றைக்கும் சுறுசுறுப்போடு இயங்கி கொண்டிருக்கிறார். அதை பற்றி நான் சொல்ல வருகிறேன். பள்ளியிலேயே இவருடைய புத்திசாலித்தனம் தெரிந்துவிட்டது. சில பிள்ளைகள்லாம் வளருகிற பொழுதே நாம் எங்கே வருவோம் என்பதை அடையாளம் காட்டி விடுவார்கள். பள்ளியிலே சொல்லியிருக்கிறார்கள், ஒளியானது நேர்கோட்டிலே தான் பாயும் என்று அவருடைய வகுப்பு ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். உடனே இவர் எழுந்து அதை மறுத்திருக்கிறார். ஒளி என்பது நேர்கோட்டிலே தான் செல்ல வேண்டும் என்கிற அவசியமில்லை, இது வளைந்தும் செல்லும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். உடனே ஆசிரியருக்கு கோபம் வந்துவிட்டது. அதுவரைக்கும் இருந்த தத்துவம், கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை என்பது ஒளி என்பது வளையாது என்பது தான், இல்லை ஒளி வளையும் என்று ஒரு வாதிட மரியாதையாக உட்காரு என்று அவருடைய ஆசிரியர் எச்சரித்திருக்கிறார்.
ஆனால் இவருக்கு அந்த எண்ணம் எப்படி தோன்றியது என்று தெரியவில்லை. தொடர்ந்து தான் அந்த ஒளி என்பது வளைந்து செல்லக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்க முடியும், வளைந்து செல்லும்படியான ஏற்பாட்டை தன்னால் செய்ய முடியும் என்று நம்பினார். கல்லூரி படிப்பை முடிக்கிறார். பள்ளி படிப்பை முடித்த பிறகு கல்லூரிக்கு வருகிறார். கல்லூரி படிப்பை முடிக்கிறார். அதற்கு பிறகு இந்திய இராணுவ தளவாடங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த தொழிற்சாலை இருக்கிறதல்லவா, அதிலே இவர் சேர்கிறார். இவர் அடிப்படையிலே ஒரு இயற்பியல் மாணவர், இயற்பியல் இருந்தால் ஃபிசிக்ஸ், அதை படித்தவர். அந்த வகையில் இவருக்கு மிக பொருத்தமான களம் கிடைக்கிறது. உடனே தன்னுடைய ஆராய்ச்சிக்கு, தன்னுடைய பணிக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய ஆராய்ச்சிக்கு தன்னுடைய அலுவலகத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இவரது ஆராய்ச்சி எல்லாம் ரொம்ப கடினமான ஆராய்ச்சியாக, ரொம்ப இதுவரைக்கும் யாரும் சிந்திக்காத கோணங்களாக இருந்திருக்கின்றன. குறிப்பாக செங்கோண வடிவமுள்ள அமைப்புகளை அமைத்து ஒளியை வளைக்க முடியும், அது எப்படி வேண்டுமானால் யூடர்ன் கூட எடுக்கும் என்றெல்லாம் அவர் சிந்தித்து அதற்கான முயற்சியுடன் எல்லாம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். வளைப்பதற்கான முயற்சிகளை இவர் இறங்கியிருக்கிறார். ஆனால் அதில் பெரிய வெற்றியை இவர் முழுமையாக பெற முடியவில்லை. ஆனால் இவருக்கு நம்பிக்கை கீற்று மட்டும் மிக நன்றாக இருக்கிறது. இவர் அந்த அதற்கான சரியான களம் இந்தியாவிலே இல்லை என்று ஒரு கட்டத்திலே கருதி அதற்கு பிறகு லண்டன் இம்பீரியல் கல்லூரியிலே போய் அந்த மேற்படிப்பை படிக்கிறார். மேற்படிப்பும் ஆய்வு பட்டமும் எல்லாம் ஒளி சார்ந்ததாகத்தான் இருக்கிறது, லைட் என்று சொல்லப்படுகிறது, அதை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. அங்கேயும் ஒளி குறித்த ஆய்வுகளை மிகுந்த அளவிலே, பெரிய அளவிலே மேற்கொண்ட பொழுது இவருக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னவென்றால், ஹெரால்டு ஹாப்கின்ஸ் என்று ஒரு பெரிய ஒரு பேராசிரியரை, விஞ்ஞான பேராசிரியரை சந்திக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவருடைய நரேந்தர் சிங்குடைய கோணத்திலே பார்த்து, ஆஹா, அது மிக அருமையாக இருக்கிறது, நீ இந்த துறையிலே நீ நிச்சயமாக ஒளிவிட முடியும், ஆனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு முயற்சிகளை நீ செய்து பார் என்று அவருக்கு வழிகாட்டுகிறார். ஒரு 30 மார்க் எடுக்கக்கூடிய ஒரு மாணவனை 100 மார்க் எடுக்க வைக்க முடியாது. ஆனால் 90 மார்க் எடுக்கிற மாணவனை 100 மார்க் எடுப்பதற்கான முயற்சியை செய்யலாம். அதைத்தான் இந்த ஹெரால்டு ஹாப்கின்ஸ் வந்து செய்திருக்கிறார். நீ இப்படியெல்லாம் செய்து பார், உனக்கு வந்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நரேந்தர் சிங் இன்றைக்கும் ஹெரால்டு ஹாப்கின்ஸை மிக நன்றியோடு நினைவு கூறுவராக இருக்கிறார். வளைந்த கண்ணாடியிலும் இனி ஒளி வளையும் என்கிற நிரூபணங்களை இவர் உலகிற்கு அறிவிக்கிறார். அதை அறிவித்த ஆண்டை எண்ணி பார்த்தால் மிக வியப்பாக இருக்கும். 1954 ஒளி நேர்கோட்டிலே செல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, இது வளைந்து செல்லக்கூடியதுதான், அதை என்னால் முடியும் என்று நிரூபித்திருக்கிறார். அதுதான் இந்த விஞ்ஞான உலகிலே, அறிவியல் உலகிலே ஒரு மாபெரும் திருப்பமாக அவர் கருத வேண்டியிருக்கிறார். இம்பீரியல் கல்லூரியை விட நாம் மேலும் அமெரிக்காவிற்கு சென்றால் நல்ல வாய்ப்பாக அமையுமோ என்று கருதி அதன் பிறகு அமெரிக்காவிற்கு சென்று அங்கே ராச்செஸ்டர் கல்லூரி, இல்லினாய்ஸ் கல்லூரி அங்கேயெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகு 1956 கண்ணாடி ஒளியிலை சார்ந்த பல உண்மைகளை உலகிற்கு இவர் அறிவித்த பிறகு, ஒளியிலை என்றால் இனிமேல் நரேந்தர் சிங் தான் என்று ஏற்றுக்கொள்கிற அளவிற்கு உலகம் இவரை அண்ணாந்து பார்க்க துவங்கியது. கண்ணாடி இழையினுடைய ஒரு புதிய கோணத்தை இவர் உலகிற்கு சொன்னது போல் எவருமே இதுவரைக்கும் சொன்னதில்லை என்று சொல்லலாம். உலோக கம்பிகளினுடைய மூலமாக ஒளி உலோகம் வழியாக செல்லுகிற பொழுது, வேறு ஊடகம் வழியாக செல்லுகிற பொழுது அது மிக தாமதமாக செல்லுகிறது. ஆனால் ஃபைபர் ஆப்டிக்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒளியினை கண்ணாடிகள் மூலமாக போகிறது மிக வேகமாக செல்லுகிறது. எனவே இன்றைக்கு தகவல் பரிமாற்றத்திலே கூட நரேந்தர் சிங் தான் எண்ணிக்கொள்ளப்படுகிறார். 1960 ஆப்டிக்ஸ் டெக்னாலஜி என்கிற ஒரு நிறுவனத்தை அமெரிக்காவிலே ஆரம்பித்து அதன் பிறகு போடுகிறார். இன்றைக்கு தம்முடைய அறிவு பயன்பட வேண்டும் என்பதற்காக பல மாணவர்களுக்கு இன்றைக்கும் பாடங்களை பயிற்றுவிக்கிற இந்த நரேந்தர் சிங்குடைய சேவை உண்மையிலே மகத்தானது. இன்றைக்கு அவருக்கு 90 வயது ஆகிறது. சான் ஃப்ரான்சிஸ்கோ பகுதியிலே பே ஏரியா என்ற ஒரு பகுதி இருக்கிறது, அங்கே தான் இன்றைக்கும் நம்முடைய நரேந்தர் சிங் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சம்பாத்தியங்கள், செயல்பாடுகள் எல்லாம் மெல்ல ஒரு ஓய்வு பெற்று வருகிற வகையிலே இவர் பொது தொண்டுகளிலே நிறைய இறங்கி இந்தியா சார்ந்த எந்த நிகழ்வு நடந்தாலும் அதற்கு தன்னாதான ஆதரவுகளை தருகிறார். ஆதரவு என்று சொன்னால் பொருளாதார ஆதரவு, ஸ்பான்சர் என்று சொல்லுகிறோமே, அதை செய்து தருகிறார். எனவே ஒரு இந்தியர்களுடைய நல விரும்பியாக இன்றைக்கும் அங்கே இருந்து கொண்டு சிறப்பான வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அமெரிக்க அரசு, இந்திய அரசு, பிரிட்டிஷ் அரசு, இந்த அரசுகளெல்லாம் இவரை நிறைய கௌரவித்திருக்கு, நிறைய விருதுகளை.
இவருக்கு புரியாத புதிர் என்னவென்றால், எங்களை போன்றவர்களுக்கு ஏன் இவருக்கு இன்னும் நோபல் பரிசு தரப்படவில்லை என்பதுதான். எனவே நோபல் பரிசுனுடைய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிற இந்த நரேந்திர சிங், சமூக பங்களிப்பு என்பது மிக அற்புதமானது. புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியர்களும் வல்லவர்கள் என்பதை நாம் துணிவோடு சொல்லிக்கொள்வதற்கு இந்த நரேந்திர சிங் நமக்கு கிடைக்கிறார். அந்த பெருமையை காத்து கொள்வதற்காக அடுத்த தலைமுறை வர வேண்டும் என்பதையும் அவர் உணர்ந்து வைத்து பலரை தயார் செய்து கொண்டிருக்கிறார். சமூகத்திற்கு இவர் செய்து கொண்டிருக்கிற உதவிதான் எல்லாவற்றையும் விட பெரிதாக இருக்கிறது. எவ்வளவோ இந்த சமூகம் எனக்கு தந்தது, இன்றைக்கு நான் பெரும் செல்வந்தனாக இருக்கிறேன், சமூகத்துக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறார். எனவே அறிவியல் ஆற்றல், மனித நேயம் எல்லாம் கலந்த ஒரு பெருமைமிகு இந்தியராக நரேந்திர சிங்கை பார்க்க வேண்டியிருக்கிறது. நரேந்திர சிங்குடைய வாழ்க்கை நமக்கு பல செய்திகளை சொல்வதாக கருதுகிறேன். எனவே தான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டேன். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம். Thank you.